வணக்கம் பசங்களா, இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள், ஃபேர் ப்ளே கேம் ப்ளே வந்து காட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபேர் ப்ளே சீரீஸ் ரொம்ப சூப்பரான ஒரு சீரீஸ், நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ எனக்கு ஃபேர் ப்ளே சீரீஸ் ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ இந்த ஃபேர் ப்ளே 6 அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஸோ எப்படியாவது கேம் ப்ளே வந்து காட்ட மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கி கொண்ட நாட்கள்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த கேம் ப்ளே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபேர் ப்ளே பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு வில்லன், ஸோ வில்லனை சுற்றி கதை தான் நடக்கும். ஸோ இதுலேயும் வந்து ஒரு வில்லன் வந்து இருக்காரு, ஆண்டன் காஸ்டிலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ஒரு டிக்டேட்டர் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்கமாக இருக்கிற மாதிரி இருக்க போகுதா, எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த வில்லன் ரோலை ஒரு ஃபேமஸான ஆக்டர் தான் வந்து பண்ணுறாரு, ஜென் கார்லோ அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பிரேக்கிங் பேட், அதுக்கப்புறம் இந்த மேண்டலோரியன் சீரீஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கேம் ப்ளே வந்து பார்த்துலாம் எப்படி இருக்குன்ட்டு. கிராபிக்ஸ் நல்லா இருக்கும் போல இருக்கு. ஹேவ் லாங் மெமரிஸ் பா, இன்னும் இப்படி இருக்கு கிராபிக்ஸ். ஓ ஓ ஓ, நெக்ஸ்ட் ஜென் இல்ல, அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. என்னடா இது? ஆர் யூ கன்சர்ன்ட் அபௌட் தி டெரரிஸ்டஸ் ஹூ கால் देम? ஓ ஓ ஓ, அம்மாடி இதா சிரிப்பியா மனுஷனுங்க. ஓ ஓ ஓ ஓ, தம திருப்பு. ஓ, ஃபீமேலா? கண்டிப்பா மேல் அண்ட் ஃபீமேல் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா யூபிசாப்ட் வர கேம் எல்லாம் அப்படிதானே இருக்கு, கண்டிப்பா அப்படிதான் வந்து இருக்கும். சரி, I want to know who's going to help me take him down. Okay. ஓ, அடேங்கப்பா. ஓ, என்னையா இது? கிராபிக்ஸ் இப்படி இருக்கு, நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். 1080 தான் பார்த்துட்டு இருக்கேனா? ஓ, என்ன நடந்துச்சு இப்ப? 50-50 ஆர்ஸ்லாம் வேற இருக்கு அதுல. நிறைய வெப்பன்ஸ் இருக்கும் போல இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது ஸ்டோரி ட்ரெய்லர், டேனி ரோஜஸோடது, அந்த ப்ரொட்டகனிஸ்டோட ஸ்டோரி ட்ரெய்லர் தான். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க, கேம் ப்ளே ட்ரெய்லரை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பேசலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த ட்ரெய்லர் டேனி ரோஜஸோட ட்ரெய்லர், அதாவது ப்ரொட்டகனிஸ்டோட ஸ்டோரி ட்ரெய்லர். இப்போ நம்ம கேம் ப்ளே ஓவர்வியூ வந்து பார்க்க போகிறோம், எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை, பார்க்கலாம். இந்த தீம் வந்து சிட்டியில் நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பார்க்க லைட்டாக ஜஸ்ட் காஸ் மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா ஏதோ ரூல் சொல்லிட்டு இருக்காப்ல நம்மால. ஓ, என்னது இது? ஓ ஓ, முதல்ல ஏய் ஓ, விசிலா? ஓ ஓ ஓ ஓ, இபி சாஃப்ட் ஒரிஜினல். சரி, ஓ கொரிலாவா தான் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கா பிள்ளையா? கேம்ப் இருக்கும் போல இருக்க, ஒவ்வொருத்தருக்கும் தனியா. சோ அதாவது கொரிலா ரெசிஸ்டன்ஸ் சொல்ல கூடாது, கொரிலா. சோ சீக்ரெட் கேம்ப்ல, கேம்ப்லயே ஃபுல்லா எல்லா விஷயமும் இருக்கும் போல இருக்கு. ஓ, அங்க ட்ரெயினும் படிக்கலாமா? ஓ, மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும் போல இருக்கு கொரிலா கேங்ல. சப்ளைஸ் எடுக்கிறதுக்கு, ஓ ஓ ஓ, வெப்பன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்க மேப், ஜங்கிள்ஸ் இருக்கு. ஓகே, ஓ ஓ ஓ, டவுன்ஸ். சரி, ஓ சிட்டி செம்மையா இருக்குது, ஆர்ட்ஸ்ல செம்மையா ரைட் பண்ணலாம் போல இருக்கு கேம்ல. ரெட் டெட் மாதிரியே ரொம்ப பெரிய மேப்பா இருக்கும் போல இருக்கு.
மேப் ஆனால் எப்படி ஃபார்வே டூ மாதிரி எது ட்ரை பண்ணுறாங்களா என்ன என்ன இப்படி இருக்கு கிராஃபிக்ஸ். ஓ வெப்பன்ஸ் ஓ வெப்பன்ஸை வெளியே வச்சுட்டு போக முடியாது. ஆமாம் ஹைட் பண்ணிட்டு போகலாமா? ம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒரு ரேடியோ டவர் இருக்கு மோட்டார் சைக்கிள் இன்ஜினா அதுல வெப்பனா அப்பா என்னையா இது யூனிக் வெப்பனா டெட்லி வெப்பனா இது ஃபார்கை நியூ டான்ல வர சிடி லான்ச்சர் இது. ஆமா சிடி லான்ச்சர் தான் அதான் தாங்க வர ஓடுதா. ஓ பேக்ஸா ஹேண்ட்கிராஃப்டட் பை யுவர்ஸ் ட்ரூலி. ஓ ஓ ஓ என்னையா அது ஐயோ ஓ பா செம்மையா இருக்குது போடு. ஓ நம்ம பெட்டு ஓ ஆம்புஷ் அட்டாக்லாம் இருக்கும் போல இருக்கு. எதுங்க பாப்போம் ஆனா உண்மையா எதிர்பார்க்கவே இல்லை செம்மையா இருக்கு. செம்மையா இருக்குல்ல ஓ ஃப்ரெண்ட்ஸ். ஓ இது ஒரு பெட்டு போல இருக்க அட கடவுளே என்னடா இது ஏதோ பேக்ல ஏதோ இருக்குது சூப்பரோ சூப்பர். இது வந்து சிட்டியில் ஒரு தீம் இருக்குன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல பட் ஆனால் ஜஸ்ட் காஸ் மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கியூபால நடக்குது ஒரு ஃபிக்ஷனல் தீவில் வந்து நடக்குது. ஸோ இந்த கேமில் மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் நம்ம டேனி ரோஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனோட கையால் டேனி ரோஜர்ஸோட ஃபேமிலி வந்து கொலப்பண்டப்பட்டுருவாங்க போல இருக்குது. ஸோ அதனால நம்ம டேனி ரோஜர்ஸ் வந்து அந்த கொரிலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படி சொல்ல வேணா கொரிலானே அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த கொரிலா செட்டில் போய் சேர்ந்து ஸோ எதிர்த்து சண்டை போடுற மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு இல்லை அப்படி தான் இருக்க போகுது ஸ்டோரி அப்படி தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஃபேர் கிரை சிக்ஸில் நிறைய விஷயங்கள் அதாவது வழக்கமாக இந்த மாதிரி கேமில் அதாவது ஃபேர் கிரை கேமில் பொறுத்த வரைக்கும் வில்லன் வந்து இருப்பான். ஸோ அந்த வில்லனை சுற்றி தான் வந்து கதை வந்து மூவ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல கேங் வந்து இருக்கும் அதாவது லிபரேட் பண்ணணும் எப்படியாவது சுதந்திரம் பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க. ஸோ இதுலேயே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க இங்கே கொரிலாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கேம்ப்லாம் இருக்கும் போல இருக்குது அந்த கேம்பில் நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது சப்ளைஸ்லேருந்து ஸோ பிளாக் மார்க்கெட்லேருந்து நிறைய மிஷின்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும் போல ப்ராக்டிஸ் பண்ணுறதுலேருந்து கண்டிப்பாக நிறைய மிஷின்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது இந்த மேப்பு மேப்பு ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது. ஜங்கிள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பீச் இருக்குது ஸோ மவுண்டன் இருக்குது சிட்டி இருக்குது எல்லாமே இந்த மேப்புக்குள்ளேயே வந்து இருக்குது. ரொம்ப ஒரு மிகப்பெரிய கேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற ஃபார்வே கேம்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது கண்டிப்பாக ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸு வெப்பன்ஸ் எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. ஸோ நிறைய வெப்பன்ஸ் வந்து கஸ்டம் வெப்பன்ஸ் வந்து இருக்குது. ஸோ சிடி லான்ச்சர் ஃபார்வே நியூ டவுனில் வந்து அந்த சிடி லான்ச்சர் அதுவும் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ உண்மையாலும் வேறு லெவலாக தான் இருக்குது பார்க்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக் பேக்கு ஸோ அந்த பேக் பேக்கில் அட்டாக்லாம் சான்ஸே கிடையாது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஸோ ஃபார்வே சீரீஸில் இதுக்கு முன்னாடி வந்த கேம்ஸ் அதாவது ஃபார்வே த்ரீக்கு அடுத்து எந்த கேமுமே வந்து ரொம்ப பெருசாக வந்து போகலை ஃபார்வே த்ரீ அளவுக்கு போகலை. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து போகும். ஸோ ஏன்னா வில்லன் ஸோ அவர் ரொம்ப பெரிய ஆக்டர் ஸோ அதுக்காகவே நிறைய பேர் வந்து வாங்கி ப்ளே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைலர் பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருக்கிற ஒரு ஃபீலுக்கு தான் கொண்டு போகுது. ஏன்னா இந்த ஃபேர் கிரை சீரீஸ்லேயே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் சிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் மேப் ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருக்காங்க அது கொரிலா கேங்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய புதுசு புதுசாக அந்த பேக் பேக்லேருந்து ஃபைட்டிங்லாம் அப்படியே வந்து கால் ஆஃப் டியூட்டியில் இருக்க மாதிரி கால் ஆஃப் டியூட்டி ஃபீல் தான் வந்து கொடுக்குது கன் ஃபைட் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக செம்மையாக இருக்க போகுது. கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு மூணு டைப்பாக முடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல ஏன்னா ஸ்டெல்த்தாக முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியும் பண்ணலாம் போல இருக்குது இல்லை ஆக்ஷனாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் போல இருக்குது. நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் கேம் வந்தால் தான் வந்து தெரியும். நான் சொல்லணும் அப்படின்னா இந்த கேம் அதாவது ஃபேர் பெயின் எந்த டைட்டில் வந்தாலும்
அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு ஃபயர் கிரை சீரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஃபயர் கிரை சிக்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் வந்து ப்ரீ ஆர்டர் வந்து போட தான் போகிறேன். ஸோ எப்படி இருக்குது இந்த ஃபயர் கிரையோட ட்ரைலர் அண்ட் கேம் பிளே, ஸோ நீங்கள் வாங்குவீங்களா அதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பசங்களா.